மலி, உன் சமையலா இல்ல மலர் சமையலா? நான் தான் சமைச்சேன். ஓ, அப்படியா? மலர், நாளைக்கு வருவேன், ஃபுல்லா பாப்பேன். ஐ மீன், நீ தான் சமைக்கிறியான்னு நான் பார்க்க வருவேன். ஏன்னா நீ சமைச்சத நான் சாப்பிட்டதே இல்ல. உன் சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு உன் புருஷன் பெருமை பேசிக்கிட்டே இருப்பான். ஒருவேளை நம்ம ட்ரெஸ் மாத்தும் போது இவன் பாத்துருப்பானோ? மலி, சமையல் சூப்பரா இருக்கு. கீப் இட் அப். சரிங்கய்யா. என்ன சுந்தர், கிளம்பலாமா? போலாம் சார். வரட்டுமா மலர்? மல்லி அம்மா, சொல்லுங்கம்மா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. பார்த்தா அப்படி தெரியல. உன் ஹஸ்பண்ட்? அவர் பிரேம் சார் ஃப்ளாட்ல வாட்ச்மேனா இருக்காரு. பசங்க? மாமியார் வீட்டில் இருக்காங்கம்மா. 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். சரி, பிரேம் சார் எப்படி? நல்லவருன்னு தான் நினைக்கிறேம்மா. நினைக்கிறியா? அவர் தானே உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தாரு. ஆமாம்மா, சுந்தர் சார் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு பிரேம் சார் சொன்னதான் என் வீட்டுக்காரர் சொன்னாரு. மற்றபடி அவரை பத்தி வேற எதுவும் தெரியாதுமா. ஏம்மா ஏதாச்சும்? சிச்சி, சும்மா தான் கேட்டேன், நீ வேலையை பாரு. ம், சரிம்மா. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் ஹெவி, அதான் டைம் ஆயிடுச்சு. சரி, கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஹேய், இன்னும்மா நீ சாப்பிடல? என்னம்மாமா, நான் ஊர்லயா இருக்கேன், உங்க கூட தானே இருக்கேன், சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? ஐயோ, அதுக்கு சொல்லல, டைம் 11 ஆகுது, இன்னும் சாப்பிடணும்னா உடம்பு என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, இங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி மலி, லேட் எடுத்துருவாமா. சரிங்கம்மா. மலி, நீயும் சாப்பிடுமா? இல்லைங்கய்யா, சாப்பிட்டுட்டேன். அம்மா எங்களுக்காக காத்திருக்க வேணான்னு சொன்னாங்க, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். சரி மலி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. தோசையாமா? சாப்பிடுங்கம்மா. போதுமா சட்னி? கொஞ்சமா.
இந்தா நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. மாமா நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேமா. நீங்க சாப்பிடுங்க.